எல்லாருக்கும் வணக்கம் நம் பிரகாஷ் பேசுறேன் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மேலும் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நான் உடனே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களோட சொந்த ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்றேங்க இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாத ராசி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க ராசி ரிஷப ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் ராசியானது கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியான தனஸ்தானமாக வருது ரிஷபராசி கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோகிணி முதல் நாலு நட்சத்திர பாதங்களையும் மிருக சிறுஷ முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி வீடியோக்குள்ள இந்த மாதத்தோட கிரகண நிலைய பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல ராசியில ராகுவும் விருச்சிக ராசியில கேதுவும் இருக்காங்க அதற்கடுத்து மகர ராசியில பாத்தீங்கன்னா சனி புதன் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சனி சுக்ரன் செவ்வாய் இந்த மூவரும் பாத்தீங்கன்னா மாதம் முழுக்க அதாவது இந்த மார்ச் மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா தான் இருக்க போறாங்க இங்கு புதன் பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்காருங்க மார்ச் மாதம் ஏழு முதல் மார்ச் மாதம் இருபத்தி மூன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்குள்ள இருப்பாரு மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் மீண்டும் வந்து மீனத்துக்கு பயிற்சியாய் போயிடுவாரு அடுத்து கும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியன் குருவும் சேர்ந்திருக்காங்க இங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முழுக்க தான் இருக்க போறாரு சூரியன் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மீனத்திற்குள் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைங்க ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல மாற்றுடைய முதல் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி சுக்கரன் சனி ஆகிய மூவரும் சேர்ந்திருக்காங்க மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் புதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூவரும் சேர்ந்திருக்காங்க ராசிக்கு ஏழு குடையவனும் ராசி அதிபதியும் ராசிக்கு ஒன்பது குடையவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியாதிபதியும் வந்து ஒன்றாக சேர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்க வந்து அதிகமா பாக்க போறீங்க அதே போல மனசுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு நிம்மதி வந்து அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல மாத்துடைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க சோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் சேரும் போது கண்டிப்பா வந்து தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்குங்க தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல குரு மட்டும் தனித்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு கூடவே வந்து இந்த புதனும் அதாவது ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் பதவி உயர்வு கொடுக்கக்கூடியவரும் இந்த தான் அந்த புதன் வந்து பத்தாம் இடமான தொழில் சாணத்துல போய் அமரும் போது தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா வருமானத்தை கண்டிப்பா அதிகப்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம லாபஸ்ட் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து தொழில்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் தொழில்ல இருந்து படிப்படியா சரியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்த போட்டிகள் வந்து இப்ப வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யறவனுக்கு நீ நாட்டுலாம் நீங்க வந்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்து இப்ப வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருந்திருக்கும் அந்த வேலை வந்து இப்ப வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நீ நேரத்தில் இயங்கின விஷயங்கள் அனைத்தும் வந்து இப்போ வந்து நடக்க போகுது அதற்கடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து அமையுங்க ஏன்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு குடும்பஸ்தானாதிபதியும் குருவும் சேர்ந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம ராசி அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் ராசிக்கு ஏழு குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் வந்து ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க எப்பவுமே ராசி அதிபதியும் ஏழு குழியனும் ஒன்றாக இருக்கும்போது கணவன் இடையான ஒற்றுமை பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லா இருக்குங்க எப்பவுமே சுக்குரன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் நல்ல சேர்க்கை இல்லைன்னா கூட இந்த இடத்துல பார்க்கும் போது உங்க ராசிக்கு இது வந்து வேற மாதிரி வேலை செய்யும் ஏன்னா ஒன்னுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் இருவர்கள் சோ இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது மிகவும் நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க கணவன் மனைவிக்கிடையான ஒற்றுமை பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் மனைவிக்கிடையான சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒண்ணு சேருவாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா முதல் திருமண வாழ்க்கை கோணலாகி போனவங்களுக்கு இப்போ வந்து இரண்டாவது ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து அமைங்க திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து முடிய போதுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து திருமணம் விரைவாக நடந்து முடியும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுது மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமா நிறைய நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க போறீங்க நிச்சயமா அது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய பெக பெயர் புகழ் அந்தஸ்து வந்து உயர ஆரம்பிக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து கேது இருக்காரு ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனா இப்ப வந்து ஏழுக்குடையவன் வந்து உச்சம் அடைகிறார் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து உச்சம் பெற்று ராசி அதிபதியோட சேர்றதுனால கடந்த காலங்கள்ல இருந்த அந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துருவாருங்க அதனால பயப்படவே தேவையில்லை குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் அதற்கடுத்து செலவை பொறுத்த வரைக்கும் ஏழு குடையனாவும் செவ்வாய் வருவாருங்க பன்னெண்டை குடவனாவும் செவ்வாய் வருவார் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று ராசிக்கு பன்னெண்டாம் இடமான தன்னுடைய சுய வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா வந்து செலவுகளையும் அவர் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறாரு வருமானம் கண்டிப்பா வரும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா செலவுகளும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளை குறைச்சுக்குங்க தேவையில்லாம தேவையில்லாத விஷயத்துக்காக நிறைய வந்து செலவுகள் வரும் அதுக்கு நீங்க வந்து கவனத்தை எடுத்து செலவு செய்ய வேணாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து சிக்கனமா இருங்க சிக்கனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பணத்தை நீங்க அதிகமா சேமிச்சு வைக்கலாம் இந்த காலகட்டத்துல ஏன்னா ஒரு சில காலகட்டம் தான் வந்து வருமானத்தை அதிகமா நீங்க வந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களோட வாழ்க்கையில இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பணத்தை சேர்த்து வைக்கணும் இதை விட்டுட்டா அந்த டைம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் இப்ப வந்து பணத்தை வந்து அதிகமா வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால சேமிச்சு வைக்க கத்துக்குங்க அதற்கடுத்து உங்க ராசிக்கு நாலு சொல்லப்படக்கூடிய சூரியன் வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு மேலும் குரு பகவானும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறதுனால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க தாயாருக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் சரியாகுங்க உங்க தாயாருக்காக நீங்க செஞ்சுட்டு வந்த மருத்துவ செலவுகள் இப்ப வந்து குறைய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் சண்டக சச்சரவை ரெண்டு வந்து ஒற்றுமை பலப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஏதாவது வாங்குற வேலையில இருக்கீங்கன்னா லேண்ட் தாராளமா இப்ப வாங்கலாம் அல்லது சொந்தமா வந்து ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அதற்கான முதல் படியை நீங்க வந்து இப்ப வந்து எடுத்து வைக்கலாம் அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வசதியும் வந்து இப்போ வந்து உருவாகும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போது இன்னும் போனா மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க படிப்புல நீங்க வந்து மிகவும் சிறப்பான ஒரு நிலையை வந்து இப்ப நீங்க அடைய போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கு ரெண்டாம் இடம் சொல்லப்படக்கூடிய ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறாரு உயர்கல்வியை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பாக்குறதுனால மாணவ மனைவியில பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கல்லூரி படிக்கிறதா இருந்தாலும் சரிங்க ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க அதற்கு அடுத்து ராசிக்கு மூணாம் இடமும் வலுப்பெறுகின்ற காலத்தில் பாத்தீங்கன்னா தைரியம் அதிகமா இருக்குங்க எல்லா விஷயத்தையும் வந்து துணிஞ்சு செயல்பட செயல்படுவீங்க துணிச்சலோடு செயல்படுவீங்க எதற்கும் வந்து பயப்பட மாட்டீங்க அதுதான் வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த காலகட்டத்துல ஸோ அதனால வந்து தைரியமா இருப்பீங்க ஏன்னா ராசி அதிபதியே மூணாம் இடத்தை பார்க்கறதுனால மனசுல தைரியம் அதிகமா ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால வந்து கடந்த காலங்கள்ல வந்து பயந்து பயந்து செஞ்ச விஷயங்கள் கூட இப்ப வந்து நீங்க வந்து தைரியமா செஞ்சு முடிப்பீங்க கடந்த காலங்கள்ல தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வந்து இப்ப வந்து விரைவா நடந்து முடியுங்க உங்களுக்கு வந்து நிறைய வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல மொத்தத்தில் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையும் சரிங்க உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்திலும் சரிங்க ரெண்டுத்திலையும் வந்து நல்ல ஒரு நிலையை நீங்க வந்து அடைய போறீங்க அதற்கடுத்து கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து இருபது மணி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு முப்பத்தி மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அன்றைய நேரத்தில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறதும் சரிங்க முக்கியமான விஷயங்களை செய்யறதா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுல தேவையற்ற எண்ணங்கள் குழப்பங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையறதுனால மனசுல தேவையில்லாத எண்ணங்களும் குழப்பங்களும் அதிகமா ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுங்க அடுத்து அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மற்றும் பச்சை அப்புறம் கருநீளம் அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் சிவப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நன்றி வணக்கம்